வெல்கம் டு 90s கேசல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பீட்ரூட் ஜாங்கிரி. தேவையான பொருட்கள்: ஒரு கப் உளுத்தம்பருப்பு, ஒரு பீட்ரூட், ஒரு கப் நாட்டு சர்க்கரை, 2 ஸ்பூன் அரிசி மாவு. உளுத்தம்பருப்புல நிறைய சத்துக்கள் இருக்கு, முக்கியமா எலும்புகளுக்கும் இருதயத்துக்கும் நல்ல பலன் தரும். பீட்ரூட்லயும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நிறைய நார் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. முதல்ல நாட்டு சர்க்கரை பாகு தயாரிக்க குக்கரில் 1.5 கப் தண்ணி ஊற்றி அதில் 1 கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்து 3 விசில் விட்டெடுக்கணும். பீட்ரூட்டையும் குக்கரில் வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். 2 மணி நேரம் உளுத்தம்பருப்பை ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணியை கலந்து அரைக்கணும். நிறைய தண்ணியை கலந்துட்டா உளுத்தம் மாவில் அரைச்ச பீட்ரூட்டை சேர்க்கும் பொழுது மாவு கலவை ரொம்ப தண்ணியாக ஆகிடும். உளுந்த மாவையும் பீட்ரூட்டையும் நல்லா கலந்துக்கணும். இந்த கலந்த மாவில் 2 ஸ்பூன் அரிசி மாவை சேர்க்க போகிறோம். அரிசி மாவு சேர்க்கறதுனால நமக்கு ஜாங்கிரி நல்ல மொறுமொறுப்பாக வரும். நல்லா கலந்த மாவை ஒரு கிண்ணம் தண்ணியில் நம்ம 1 டிராப் விட்டோம்னா அது நல்லா மேலே மிதந்து வரும். அதுதான் சரியான பதம். கலந்த மாவை இந்த மாதிரி கவரில் போட்டு கவரோட முனையை சின்னதாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் மாவு பிழியும் போது மெலிசாக வரும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மாவு கலவையை இடைவேளி விட்டு போட்டு வறுத்தெடுக்கணும். வறுத்த ஜாங்கிரியை நம்ம ஏற்கனவே தயார் செய்த நாட்டு சர்க்கரை பாகுல 1-20 வினாடி இந்த மாதிரி போட்டு கலந்து எடுக்கணும். அப்போதான் அந்த பாகு ஜாங்கிரியில் ஊறி நல்ல இனிப்பை கொடுக்கும். ஆரோக்கியமான அருமையான பீட்ரூட் ஜாங்கிரி தயார். கடையில் வாங்குற ஜாங்கிரியை விட வீட்லேயே பீட்ரூட் அல்லது கேரட் போட்டு செய்கிற ஜாங்கிரி உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 90s கேசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.